எல்லாருக்கும் வணக்கம். இப்போ போன வீடியோவில் வந்து நம்ம ஜாப் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன திங்ஸ் வந்து செக் பண்ணணும், கிளைண்ட்டை பற்றி ஜாப்ஸை பற்றின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த வீடியோவில் வந்து நான் சொல்ல போகிறது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலாக ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் ஜாப்பு. இதுக்கு ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் வந்து அன்வெரிஃபைடில் இருக்குது கிளைண்ட்டோடது. ஸோ இதுக்கு ரெண்டுக்கும் நான் அப்ளை பண்ணலை. தென் இது வந்து ஃபிக்ஸ்டு ப்ரைஸ். ஸோ நான் வந்து ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணுறேன். செட்டிங் அப் இமெயில் லிஸ்ட் அண்ட் டேட்டா என்ட்ரி எக்ஸல். இப்போ இந்த ரெண்டு ஜாப்ஸ்மே பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க, 2 hours தான் ஆயிருக்கு. இப்போ இதில் உள்ளே போய் பார்த்தா இதில் ஆக்சுவலாக மோர் தென் 15 members அப்ளை பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் மோர் தென் 15 members அப்ளை பண்ணியிருக்காங்க. 4 பேர்த்த கிளைண்ட் வந்து இன்டர்வியூ பண்ணியிருக்காங்க. இப்போ நான் அதுக்கு கீழே நான் போகிறேன், எக்ஸப்ஷனல் கான்டாக்ட்ஸ் லிஸ்ட் பில்டர், நீட் ஹெல்ப் என்ட்ரன்ஸ் ட்ரான்சாக்ஷன்ஸ். இது வந்து ஜஸ்ட் PDFலேருந்து எக்ஸலில் எடுக்கிற மாதிரி ஜாப்ஸாக இருக்கும். இது பொதுவாகவே ரொம்ப பேர் அப்ளை பண்ணுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இவங்க ஆல்ரெடி வந்துட்டு ஃபைல் கொடுத்துருக்காங்க, அட்டாச்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா பேமெண்ட் மெத்தட் நாட் வெரிஃபைடு, அதனால தான் ஆக்சுவலாக கம்மியாக அப்ளை பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் மெம்பர் வந்து இன்றைக்கி தான் அப்போ இருக்கல கிளைண்ட்டாக ஆகியிருக்கிறதுனால மேபி அவங்க வந்து பேமெண்ட் வெரிஃபை பண்ணி பண்ணுறதுக்கான சான்ஸ் ஜாஸ்தி. இப்போ இந்த மாதிரி இந்த ஒரு ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கிளைண்ட் வந்து ரொம்ப மோர் தென் $50,000 வந்து அப்போர்க்கில் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட் டைப் வந்து ஆன்கோயிங். ஸோ நம்மளுக்கு என்ன அப்படின்னா ஆன்கோயிங் ப்ராஜெக்ட்டு, அட் த சேம் டைம் இங்கே பார்த்தீங்கன்னா நீட்ஸ் டு ஹையர் 2 freelancers போட்டிருக்காங்க. ஆல்ரெடி ஹி ஹையர் 2. அப்போ நான் இதையும் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், இதுக்கு ரெண்டுக்கும் நான் அப்ளை பண்ண போகிறேன். இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இதுக்கும் கம்பேர் பண்ணும்போது இது வந்து ஒன் டைம் ப்ராஜெக்ட்டு $30. ஐ மீன் நம்ம இந்த ஜாப் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து $30 பே பண்ணுவாங்க, அவ்வளோதான். அப்புறம் இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆன்கோயிங்கும் போது மேபி நம்மளுக்கு வந்துட்டு ஒரு லாங் டேர்ம் ஒர்க் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போ கிளைண்ட்டோட ரிவ்யூஸ் பார்த்தீங்கன்னா 4.04 அண்ட் அப்படின்னா 17 reviews இந்த ரேட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒரு 1 or 2 நெகட்டிவ் ஃபீட்பேக்ஸும் இருக்குது, மித்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் இதாக தான் இருக்குது. ஸோ இப்போ இவங்களோட இந்த ஜாப்பில் வந்து நான் இப்போ அப்ளை பண்ண போகிறேன். எத்தனை பேர் ஏதாவது ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்களான்னு பார்த்தா நிறைய பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஓரளவுக்கு அவங்க கூட மேபி 1, 2, 3 இந்த ஜாப் இன் ப்ராக்ரஸ்ன்னு இருக்கு இல்லைங்களா, அது மேபி அவங்க இப்போ கரண்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்குற ப்ராஜெக்ட்டு. இப்போ என்னென்னா இவங்க ஆக்சுவலாக ஸ்பெசிஃபிக்காக எந்த டீட்டெயில்ஸுமே கொடுக்கல. அவங்க வந்து என்னென்னா ஜஸ்ட்டு வந்து இமெயில் கேம்பெயின்லேருந்து எக்ஸலுக்கு டேட்டா என்ட்ரி பண்ணணும்னு மட்டும் சொல்லியிருக்காங்க. நாங்கள் வந்து லிஸ்ட் ஆஃப் கம்பெனிஸ் கொடுக்கோம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இதில் எங்காவது கிளைண்ட்டோட நேம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. பொதுவாக ஆக்சுவலாக கிளைண்ட்டோட நேம் நம்மளுக்கு ஒரு சில இதில் பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர் வந்து இந்த அப்போர்க்லேருந்து கான்ட்ராக்டர்ஸ் வந்து ஹையர் பண்ணுவாங்க. ஹெச்ஆர் வந்து மேபி மாற்றும்போது நிறையா மேபி அவங்க நேம் வேறையாக இருக்கும். பட் யூஸ்வலாக நான் அப்ளை பண்ணும்போது என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த ஹிஸ்ட்ரியில் வந்துட்டு கிளைண்ட்டோட நேம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த நேம் எடுத்துப்பேன். எதுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம ஹலோ அப்படின்னு அடிக்கும்போது இந்த நேம் போட்டு பண்ணால் மேபி அவங்களுக்கு என்ன அப்படின்னா ஒருவேளை அவங்க நம்மக்கிட்ட ஒர்க் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை கன்சிடர் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. ரெண்டாவது ஹலோ ஹையரிங் மேனேஜர் அப்படின்னு சொல்லி போடுறதுக்கு பதிலாக அவங்க நேம் போட்டு இது பண்ணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்மளுக்கும் கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இதை நான் சொல்லாமல் விட்டேன்.
இந்த வெப்சைட்டில் நம்ம ஜாப் எடுக்கிறதுனால இந்த வெப்சைட்டுக்கு என்ன இது அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா, இப்போ நம்ம $3 அப்ளை பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு $3 .60 cents வந்து இவங்க எடுத்துக்குவாங்க. ஐ மீன் 20%. இந்த 20% வந்து அப்ஒர்க் ஃபீஸுன்னு சொல்லிட்டு அது டிடெக்ட் ஆகிடும். இது ஆக்சுவலாக இப்போ ரீசண்டாக தான் 20%க்கு இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க, பட் ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி வரைக்கும் இது வந்து 10% தான் இருந்துச்சு. ஸோ நம்மளுக்கு வந்து $10 நம்மளுக்கு பேமெண்ட் வந்துச்சு அப்படின்னா $1 இவங்களுக்கு போகும். இப்போ என்ன ஆகும்னா, $10 நம்மளுக்கு பேமெண்ட் வந்துச்சுன்னா இவங்களுக்கு $2 போகும். அப்புறம் இன்கேஸ் நம்ம வந்து கண்டினியூவாக ஒரு கிளைண்ட்கிட்ட ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், இப்போ $500 வந்து அவங்க நம்மளுக்கு பில் பே பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இது ஆட்டோமேட்டிக்காக 10 ஆகிடும். அப்புறம் தென் $10,000 வரைக்கும் நம்மளுக்கு பே பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக 5 ரிடியூஸ் ஆயிரும். அப்போ நம்மளுக்கு ரொம்ப லாங் டேர்ம் கிளைண்ட்ஸ் கிட்ட ஒர்க் பண்ணுறது நம்மளுக்கு இதில் வந்து நல்ல ப்ராஃபிட்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் ரெண்டாவது, நம்மளுக்கு இப்படி யோசிக்கும் போது தான் $10 $1 அவங்களுக்கு போயிடுமா, அப்போ $100 $10 அவங்களுக்கு போயிடுமான்னு யோசிக்கும் போது நம்மளுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். பட் ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வர டாலரோட பேமெண்ட்டோட கம்பேர் பண்ணும்போது இது ஜாஸ்தி வந்து நம்மளுக்கு அஃபெக்ட் ஆகாது. இப்போ நம்ம யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஜாப் போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்மளுக்கு 25 to 30ங்கிறது ஒரு மோர் தென் எனஃப் சேலரி. இப்போ அதே வந்துட்டு இந்த வெப்சைட்டில் நம்ம மந்த்லி நல்லா ஒர்க் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு 35,000 வருது, அதில் இவங்க 3,500 எடுத்துக்கிறாங்கன்னா அது நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய பெரிய அளவில் சஃபர் ஆகாது. இப்போ நான் வந்துட்டு இதில் ஆக்சுவலாக ஹார்லி ரேட்டு $3 கீழே அப்ளை பண்ணக்கூடாது. அப்போ நீங்கள் வந்து எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னால், இது ஆக்சுவலாக ஹார்லி ரேட்டு. ஹார்லி ரேட்டுங்க போது 1 மணி நேரத்துக்கு $3, அப்போ நம்மளுக்கு வந்துட்டு ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் ஒர்க் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ 4 × 3 = 12, 12 மணி நேரத்தில் அவங்க 1.2 எடுத்துக்கிறாங்க அப்படின்னா 10.5, அப்போ டாலர் ரேட் வந்துட்டு 65 நம்மளுக்கு ஆக்சுவலாக 66-67 வரும், பட் நம்மளுக்கு பேங்க்குக்கு ட்ரான்சாக்ஷன் பண்ணும்போது 65 அப்ராக்சிமேட்டாக வருதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு ஒரு வாரத்தோட சேலரி வந்து 682. இது வந்து ஜஸ்ட் நம்ம வந்து 4 hours ஒர்க் பண்ணால். இன்கேஸ் நீங்கள் வந்து 8 hours ஃபுல் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு வந்து இதோட ரேட் அதிகம். அதே இப்போ 1000 இதுவே டபுளாக கிடைக்கும். அதே மாதிரி இங்கே வந்து இன்கேஸ் நீங்கள் $4 ஒர்க் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ உங்களுக்கு இதோட இது வந்து இன்க்ரீஸ் ஆகும். இன்கேஸ் 2-3 கிளைண்ட்டுக்கிட்ட ஒர்க் பண்ணுறீங்கனாலும் உங்களுக்கு வீக்லி இன்கம் வந்துட்டு ஜாஸ்தியாகும். இப்போ ஆக்சுவலாக நான் வந்து நியூ கம்மருங்கிறதுனால நான் ஜஸ்ட் $3 அப்ளை பண்ணுறேன். ஏன்னா நம்ம வந்து லீஸ்ட் அமௌண்ட் பிட்டாக போடும்போது மேபி கிளைண்ட் வந்து நம்மளை ப்ரெஃபர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ நான் இப்போ வந்து இப்போ என்ன பண்ணுறேன்னா, அவங்க நேம் நான் எடுத்துட்டேன். ஸோ ஹலோ போட்டு, இது வந்து நம்ம ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்கும் நம்ம இப்படி ஸ்பெசிஃபிக்காக எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம நார்மலாக காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம் மித்த ஏற்கனவே அப்ளை பண்ணியிருக்கிற ஜாப்லேருந்து. இப்போ வந்துட்டு உங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது? ஐ டு ஹாவ் குட் எக்ஸ்பீரியன்ஸ் வித் டேட்டா என்ட்ரி. ஐ எம் ஏன்னா இவங்க ஆன்கோயிங் ப்ராஜெக்ட்னு போட்டிருக்காங்க இல்லையா, ஐ எம் அவைலபிள் டு ஒர்க் 40 hours பர் வீக். ஐ கேன் communicate by email and Skype or Google Hangout. If you want, I can provide you some samples. So, I am looking இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நான் ஸ்பெசிஃபிக்காக எதுவும் மென்ஷன் பண்ணல. ஏன்னா அவங்க ஸ்பெசிஃபிக்காக இப்போ கூகுள் ஸ்ப்ரெட்ஷீட் யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், ட்ராப் பாக்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு எந்த ரெக்குயர்மெண்ட்டும் இங்கே இல்லை.
அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் நான் ஜென்ரலாக நான் வந்துட்டு எனக்கு 40 hours. அப்புறம் ரொம்ப லாங் பேராகிராஃப் பேராகிராஃபாக அடிக்கணும்னு இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஜாப்க்கு 60-70 பேர் நம்ம அப்ளை பண்ணுவோம். அவங்களால அவங்க ஒரு அறிவுரையில் இருக்கும்போது அவங்க ஆக்சுவலாக அர்ஜென்சி ஒர்க்குக்கு வேணுங்கிறதுக்காக தான் அவங்களால டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலன்னு தான் இன்னொருத்தவங்களை ஹையர் பண்ணுறாங்க. அவங்க வந்து ஒவ்வொரு கவர் லெட்டரையும் அவ்வளோ டைம் எடுத்து அவங்களால படிச்சுட்ருக்க முடியாது. ஒரு சில ஜாப்ஸ் எல்லாம் அந்த மாதிரி இருக்காது. பார்த்தீங்கன்னா அவங்க ஆக்சுவலாக டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கிறதே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் பேஜ் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி கேஸ்க்கு நம்ம அப்படி ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து நம்ம கவர் லெட்டர் கொடுக்கலாம். பட் இவங்களே ஜஸ்ட் சிம்பிளாக ஒரே லைனில் கொடுத்துருக்கும் போது கண்டிப்பாக நம்மளோட ஜஸ்ட் ஒரு இதெல்லாம் ஒரு நம்ம எப்படி சொல்கிறது ஒரு காமன் சென்ஸ் தானே வச்சுக்கோங்களேன். அவங்க ஸ்பெசிஃபிக்காக எதுவும் கேட்கல. ஸோ நானும் ஸ்பெசிஃபிக்காக எதுவும் மென்ஷன் பண்ணலை. ஜஸ்ட் டேட்டா என்ட்ரியில் மட்டும் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் வந்து ப்ரொபோசல் சப்மிட் பண்ணுறேன். அடுத்தது இந்த ஜாப் அப்ளை பண்ணும்போது பாருங்கள். இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா வி நீட் சம் ஒன் டு ரிவ்யூ 10K இமேஜஸ். ஆக்சுவலாக 10K அப்படின்னா மேபி உங்களுக்கு தெரியுமா இல்லையான்னு தெரியல, 10,000 அர்த்தம். 1K அப்படின்னா 1,000 அர்த்தம். 2K ஐ மீன் அவங்க வந்து அவங்க சொல்லும்போது 2K 3Kன்னு சொல்லுவாங்க, நம்ம 3,000 4,000 சொல்லுவோம் அந்த மாதிரி. அப்புறம் தே ஆர் இன் அ கூகுள் ஷீட் அண்ட் இன் த காலம் நெக்ஸ்ட் டு த இமேஜ் வி வில் ஆஸ்க் யூ டு ரைட் ஒன் இஃப் இட்ஸ் எடிட்டிங் வாஸ் சக்ஸஸ்ஃபுல் வி வில் டிவைன் சக்ஸஸ்ஃபுல் லேட்டர் ஆன் ஆர் ஓ இஃப் இட் வாசன்ட். அப்படின்னா கரெக்டாக இருந்துச்சுன்னா ஒன்று போட சொல்கிறாங்க, இல்லை அப்படின்னு சொன்னால் கரெக்டாக நம்ம எடிட் பண்ணிட்டோன்னா ஒன்று போட சொல்கிறாங்க, இல்லாட்டினா ஒன்று போட சொல்கிறாங்க. ரியலி ஈஸி மணி, பட் இட் ஷுட் பி டன் குட் பை சீரியஸ் பீப்புள், வி கேன் நாட் அக்செப்ட் மிஸ்டேக்ஸ். அப்போ நம்ம இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா ஆக்சுவலாக கிளைண்ட்டோட பேர் ஏதாவது இருக்கான்னு பார்த்துக்குறோம். இல்லை அப்படின்னு சொன்னால் ஜஸ்ட் நம்மளோட ஹலோன்னு போட்டு ஜஸ்ட் நம்ம கவர் லெட்டர் அடிச்சிடலாம். இவங்க ஆக்சுவலாக எல்லாமே ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஃபிக்ஸ்டு ப்ரைஸுங்கிறதுனால ஃபீட்பேக் வந்து ஜாஸ்தியாக கிளைண்ட்டு வந்து ஃபீட்பேக் கொடுக்கல. இந்த கிளைண்ட்டுக்கிட்ட கரண்ட்டில் எந்த யாருமே ஒர்க் பண்ணலை. ஓவரால் பார்க்கும்போது இந்த கிளைண்ட் வந்து ரொம்ப பெரிய கிளைண்ட்டுன்னு சொல்லிட முடியாது. ஜஸ்ட் ஹீஸ் ஃப்ரம் இஸ்ரேல். கொஞ்சம் ஒரு மீடியம்னு சொல்கிறதுக்கு இல்லை, கொஞ்சம் கம்மியான கிளைண்ட்டு தான் வச்சுக்கோங்களேன். பட் இன்கேஸ் நம்ம ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ணுறதுனால இந்த $30 கிடைச்சாலும் நம்மளுக்கு ஒரு சப்போர்ட் தான் இல்லைங்களா. ஸோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அதனால் நான் வந்து ஜஸ்ட் அப்ளை பண்ணுறேன். இப்போ இவங்க பேர் என்னன்னு தெரியலை. ஸோ ஆக்சுவலாக $30 அவங்க கோட் பண்ணின அமௌண்ட்டு, அதுலேருந்து இது டிஃபால்ட்டாக வந்துடும். இன்கேஸ் உங்களுக்கு 35 போடணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக போட்டுக்கோ. இப்போ உங்களுக்கு வந்துட்டு $24 கிடைக்கும். அப்புறம் இதில் வந்து ஆக்சுவலாக எத்தனை நாளுக்குள்ளே முடிக்கிறேன் இது ஆக்சுவலாக நம்ம அக்யூரேட்டாக மென்ஷன் பண்ண முடியாது, ஏன்னா நம்மளுக்கு ஜாப் டீட்டெயில்ஸ் வந்து ஃபுல்லாக தெரியல. பட் இருந்தாலும் ஜஸ்ட்டு ப்ளேஸ் தென் 1 மந்த் போடுறேன். ஏன்னா 10K இமேஜஸ்ங்கும் போது 10,000 இமேஜஸ் வந்து 1 வீக்கில் முடிக்கிறதுக்கான சாத்தியம் இல்லை. ஸோ அதனால் நான் லெஸ் தென் 1 மந்த்னு போடுறேன். ஹலோ சார், I would like to commit on this task. I know how to or I am familiar with Google spreadsheets. I understand the job details. I am serious and hard work service provider. அவங்க வந்து குவாலிட்டி இம்பார்ட்டன்ட்னு சொல்லியிருக்கிறதுனால ஐ கேன் கம்ப்ளீட் திஸ் டாஸ்க் வித் 100% குவாலிட்டி. யூ கேன் ட்ரஸ்ட் மீ. Waiting for your favor reply response. Thanks. ஏதாவது செக் பண்ணுமானு ஒரு டைம் ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு சப்மிட் பண்ணிடலாம். இதில் வந்து ஆக்சுவலாக இப்
இப்போ வந்து ரீசெண்டாக இதில் ஃபிக்ஸ்டு ப்ரைஸுக்கு வந்து இது இல்லைன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, பட் ஆனால் இப்போ வந்து எஸ்க்ரோன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் போட்டிருக்காங்க. ஸோ நம்மளை ஹையர் பண்ண உடனேயும் அவங்க வந்து எஸ்க்ரோவில் ஒரு அமௌண்ட் போட்டுருவாங்க, ஐ மீன் அது அப்வொர்க்கில் இருக்கும், நம்ம ஜாப் கம்ப்ளீட் பண்ணோடனே நம்மளுக்கு கிடச்சிரும். இந்த ப்ரொப்போசல்ஸ் எல்லாம் நீங்கள் எங்கே போய் பார்க்கணும்னு சொல்லி சொன்னால், ப்ரொப்போசல்ஸ்னு இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்துட்டு நம்ம எந்தெந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணியிருக்கோங்கிற டீட்டெயில்ஸ் வந்து இங்கே இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் வந்து அதை ஓப்பன் பண்ணி அந்த ஜாப்போட ஸ்டேட்டஸ் என்ன, நம்ம என்ன அடித்து அப்ளை பண்ணோம், மேபி இன்னொரு ஜாப்க்கு நம்ம அப்ளை பண்ணோம்னாலும் கூட ஜஸ்ட் ஒரு ஜென்ரிக் இதுனா இதை ஜஸ்ட் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறது ப்ராப்ளம் இல்லை, பட் மேக்ஸிமம் கிளையண்ட் என்ன பர்பஸாக ரெக்வஸ்ட் பண்ணுறாங்களோ அதை மென்ஷன் பண்ணுறது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.